பெரும்பாலும் உரையாளர்கள் கொடுத்த காலத்தை விட கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கொள்வார்கள் நீங்கள் கொடுத்த காலத்தை விட நீங்கள் குறைவாக எடுத்துக்கொண்டதுனால் நாங்கள் கொஞ்சம் தன்மாறிட்டோம் ரொம்ப நன்றி ஆக தமிழர் கண்ட அரசியல் என்று பேராசிரியர் முனைவர் கனியூர் செல்வராஜ் அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறார்கள் தொடர் வந்து வருவது இன்னொரு முக்கியமான ஒரு ஆய்வானது தமிழர்கள் கண்ட ஊடகங்கள் என்ற அடிப்படையில் அமைந்தது இந்த தலைப்பானது எந்த அளவிற்கு ஒரு காலத்தில் தமிழர்கள் பல்வேறு நிலைகளை பயன்படுத்தி தகவல்களை செவ்வனே பரிமாறிக்கொண்டார்கள் அதே வேளையில் அந்த தகவல்கள் எந்தவித மாறுபாடு இல்லாமல் அல்லது குறைகள் இல்லாமல் அல்லது கூட்டியும் இல்லாமல் எப்படி முறையாக சென்று சேர்ந்தது அன்று தொற்று இன்று வரை அந்த தகவல்கள் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த பதிவுகள் எப்படி இன்று வரை நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றது அந்த அந்த தகவல்கள் ஒரு ஒரு செம்மையான முறையில் எப்படி பரிமாறிக்கொள்ளப்பட்டது போன்ற பல தகவல்களுடன் நம்முடன் உரையாற்றி வருகிறார் வழக்கறிஞர் திருவாளர் முத்தரசன் அவர்கள் திரு முத்தரசன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் அறிவு ஏற்கனவே பல துறைகளில் அறிமுகமானவர் குறிப்பாக வழக்கறிஞர் துறை அதை அடுத்து இப்பொழுது செல்லியல் என்ற ஒரு இணைய மற்றும் கணினி மற்றும் இப்போது கைபேசிகள் மூலமாக தகவல்களை பரப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஊடக நுட்பத்துறை அந்த துறையிலும் அவர் இப்பொழுது நிர்வாக ஆசிரியராக இருக்கின்றார் அவருடன் இணைந்து திரு முத்து நெடுமரன் அவர்கள் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆகவே திரு முத்தரசன் அவர்கள் வழங்கும் தமிழர் கண்ட ஊடகங்கள் இதோ இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் கூறிக்கொண்டு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று முழக்கமிடுவோம் என்று கூறிக்கொண்டு பாரதிதாசன் வரிகளோடு எனது உரையை தொடங்குகின்றேன் வணக்கம் இன்றைக்கு நாம் இருக்கின்ற காலகட்டம் தகவல் தொழில்நுட்ப யுகம் இந்த தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் தகவல் ஊடகங்கள் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகின்றன எவ்வாறு முக்கிய இடம் வகிக்கின்றன என்பதை எடுத்து கூறுவது எனது உரையின் நோக்கம் எனது உரையில் ஆதிகால தமிழர்கள் தக நான்கு கட்டங்களாக எனது உரையை பிரித்திருக்கின்றேன் முதல் கட்டமாக ஆதிகாலத்தில் தமிழர்கள் எவ்வாறு தகவல்களை பரிமாறிக்கொண்டார்கள் என்ற காலகட்டம் இரண்டாவது நேற்றைய தமிழர்கள் இரண்டாவதாக இரண்டாவது காலகட்டம் நேற்றைய காலகட்டம் அதாவது நேற்று வரை தமிழர்கள் தகவல் ஊடகங்களில் எவ்வாறு தமிழை கொண்டு சென்றார்கள் என்ற கால காலகட்டம் அடுத்ததாக இன்றைய காலகட்டம் மூன்றாவது நிலை நான்காவது நிலை இனி அடுத்த கட்டம் என்ன என்பது இந்த அடிப்படையில் பார்த்தோமானால் முதல் காலகட்டம் ஆதி காலத்தில் தமிழர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ்ந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் அந்த வட்டாரத்தில் அவர்களுக்குள் தகவல்களை பரப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் அவர்களுக்கு அவ்வளவாக இருந்ததில்லை பின்னர் கால ஓட்டத்தில் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டது ஊர்கள் பெரிதாகின ஊர்கள் ஒன்றிணைந்து நாடுகளாகின இந்த காலகட்டத்தில் குறுநில மன்னர்கள் முளைத்தார்கள் அந்த குறுநில மன்னர்கள் தங்களின் செய்திகளை தங்களின் அரச உத்தரவுகளை மக்களுக்கு சென்றடைய கண்ட ஒரு நுணுக்கம் தண்டோரா போடுவது நீங்கள் பழைய தமிழ் படங்களை பார்த்திருப்பீர்கள் ஒரு மனிதன் ஒரு ஒரு ஊருக்கும் சென்று முரசு கொட்டி அறிவிப்பான் அதாவது மன்னர் நாளை இந்த ஊருக்கு வருகை தருகிறார் மன்னர் இந்த வரியை போட சொல்கின்றார் இளவரசிக்கு சுயமரம் நடக்கப் போகின்றது எதிரி நாட்டு மன்னர் நம்மீது படை தொடுக்கப் போகின்றார் இப்படியான தகவல்களை முதல் முதலில் ஆதிகால தமிழர்கள் பரப்பியது தண்டோரா போட்டுதான் பின்னர் இரண்டாவது காலகட்டம் இரண்டு விதமாக இருந்தது அடுத்த காலகட்டம் இரண்டு விதமாக இருந்தது எப்படி என்றால் மனிதன் பயன்படுத்திய காட்டு மிருகங்களிலேயே அவன் அடக்கி ஆளுமை செய்த காட்டு மிருகங்களையே வேகமாக செல்லக்கூடியது குதிரை அந்த குதிரையின் மூலம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு தகவலை ஓலைகள் மூலம் கொண்டு செல்வது அவன் கண்ட அடுத்த தொழில்நுட்பம் இந்த ஓலைகளின் மூலம் கொண்டு சென்ற தகவல்களை அந்த மன்னர்கள் அந்த தூதனை வரவேற்று அவனை எப்படி மரியாதை செலுத்த வேண்டும் அவனுக்கு எப்படி கௌரவம் வழங்க வேண்டும் என்பதெல்லாம் தமிழர் நாகரிகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நமது தமிழர் நாகரிகத்தை பறைசாற்றுகின்ற முக்கியமான நூல்களில் ஒன்றாக ஒன்றான திருக்குறளில் திருவள்ளுவர் தூது செல்வதைப் பற்றி ஒரு அதிகாரத்தையே தனியாக எழுதியிருக்கின்றார் அதில் பத்து குறள்களில் ஒரு தூதன் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர் விளக்கியிருக்கின்றார் உதாரணமாக ஒரு குறளில் அவர் சொல்கின்றார் அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பார்க்கு இன்றையமையாத மூன்று அதாவது அன்பாக பேசுவது அன்பு அறிவு ஆராய்ந்து சொல்கின்ற சொல்வன்மை அன்பாக செல்கின்ற தூதுவன் அன்பாக பேச வேண்டும் அறிவாக பேச வேண்டும் ஆராய்ந்து சொல்கின்ற சொல்வன்மை நாக்கு அவனுக்கு இருக்க வேண்டும் என்று இந்த மூன்றும் தூது உரைப்பவர்களுக்கு இன்றியமையாத மூன்று பண்புகள் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் இதிலிருந்து ஒரு தகவலை இன்னொரு நாட்டிற்கு பரப்புகின்ற தூது செல்கின்ற நடைமுறை இருந்திருக்கின்றது இதே காலகட்டத்தில் புறாக்களை விட்டு தகவல்களை சொல்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கின்றது புறாவிடு தூது என்று இலக்கியங்களில் வருகின்றன பல படங்களிலும் நீங்கள் பழைய படங்களில் காட்டியிருப்பார்கள் புறாக்களின் கால்களில் ஓலைகள் மூலியமாகவோ சில தகவல்களை அனுப்பி ஒரு செய்தியை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு சென்று சேர்ப்பது இப்படி செய்யும் பொழுது இதை இதை வைத்து பல நகைச்சுவைகள் சொல்வார்கள் உதாரணமாக இந்த புறா இன்னொரு நாட்டுக்கு செய்தியை கொண்டு செல்லும் பொழுது அந்த செய்தியை தெரிந்து கொண்டு அந்த புறாவை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்பது நியதி ஆனால் வடிவேலு படத்தில் வருவது போல அந்த புறாவை வறுத்து சாப்பிட்ட மன்னர்களும் இருந்திருக்கின்றார்கள் அதே போல் இந்த ஓலை அனுப்புவதிலும் பல நகைச்சுவைகள் சொல்வார்கள் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற வாரப்பத்திரிகைகளில் இது போன்ற பழைய காலத்து மன்னர்கள் எல்லாரையும் பற்றி பலவிதமான ஜோக்குகள் எழுதுவார்கள் அண்மையில் நான் பார்த்து சிரித்த ஒரு ஜோக் ஒருவர் ம மந்திரியாரை பற்றி பார்த்து கேட்கின்றார் ஏன் எதிரி அனுப்பிய ஓலையை பார்த்தது மன்னர் இப்படி அழகிரி அலறுகின்றார் என்று மந்திரியை கேட்கின்றான் ஒருவன் அதற்கு மந்திரி சொல்கின்றார் எதிரி அனுப்பிய ஓலையில் இறுதியாக அவன் எழுதியிருக்கின்றான் செஞ்சிருவேன் என்று உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்த ஒரு படத்தில் செஞ்சிருவேனோ உங்களை கொலை பண்ணிடுவேன் என்று சொல்லிருக்கின்ற பாணியில் அந்த ஓலையில் இருந்தால் மன்னர் அலறுகின்றார்கள் இப்படி இந்த ஓலையை பற்றி ஏராளமான நகைச்சுவைகள் உலாவி வரும் ஸோ எனவே புறாவை தூது அனுப்புகின்ற தகவல் தகவல்களை புறா மூலம் அனுப்புகின்ற ஒரு காலகட்டமும் இருந்திருக்கின்றது இதையெல்லாம் தாண்டி வரும்பொழுது ஓலைச்சுவடிகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஓலைகள் பனை ஓலைகள் மூலம் தகவல்களை பதிப்பித்து சேகரித்து வைக்கின்ற போக்கை நம் தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள் இன்றைக்கு நமக்கு தமிழர்களின் பழம்பெருமை பேசுகின்ற தமிழ் இலக்கியம் பேசுகின்ற நம்ம நம்ம நாம் பெருமையாக கூறிக்கொள்கின்ற அத்தனை தமிழ் இலக்கியங்களும் ஓலைச்சுவடிகள் மூலமாகத்தான் நம்மிடம் வந்து சேர்ந்தன என்பது ஒரு முக்கியமான சரித்திரம் இந்த ஓலைச்சுவடிகள் இல்லை என்றால் நமது பாரம்பரியம் பழம்பெருமை சரித்திரம் எல்லாமே அழிந்து போயிருக்கும் எனவே இந்த ஓலைச்சுவடிகள் தான் அச்சு இயந்திரம் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் வரை இருந்த ஒரு தகவல் சேகரிப்பு மையங்களாக இருந்திருக்கின்றன இதில் பழைய பல ஓலைச்சுவடிகள் அழிந்து விட்டன அது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதை பற்றி நாம் விரிவாக பேச வேண்டியதில்லை எனவே இவ்வாறு வளர்ந்து வந்த தமிழர்களின் ஆதிகால தகவல் பரிமாற்றங்கள் நேற்று வரை எப்படி இருந்தன என்றால் அச்சு வடிவுக்கு வந்தன விஞ்ஞானத்தின் முக்கியமாக கண்டுபிடிப்பாக அச்சு இயந்திரம் பார்க்கப்படுகின்றது இந்த அச்சு வடிவம் வந்தவுடன் தமிழ் நாளிதழ்கள் நிறைய வரத் தொடங்கின இன்றைக்கு இருக்கின்ற நமது நாட்டில் இருக்கின்ற குறிப்பாக தமிழ்நேசன் போன்ற பத்திரிகைகள் ஆண்டுகளுக்கு முன்பே அச்சு வடிவில் வெளிவந்த பத்திரிகையாகும் தமிழ்நாட்டிலும் அத்தகைய பத்திரிகைகள் வெளிவந்திருக்கின்றன இந்த நாளிதழ்கள் பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தின கருத்து பரிமாற்றங்கள் தினந்தோறும் நடந்தன இந்த பத்திரிகைகள் ஆற்றிய முக்கியமான பங்குகளை பற்றி பலர் சொல்லியிருக்கின்றார்கள் அதில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் சில வரிகள் இங்கே நினைவுகூரத்தக்கவை அறிஞர்தம் இதய ஓடை ஆழ நீர்தன்னை முண்டு செறிதரும் மக்கள் எண்ணம் செழித்திட ஊற்றி ஊற்றி குறுகிய செயல்கள் தீர்த்து கோலையம் ஓங்கச் செய்வாய் நறுமண இதழ் பெண்ணே உன் நலம் காணார் ஞாலம் காணார் என்று பாடினார் பாரதிதாசன் தமிழ் பத்திரிக்கை, அவர் இதழ் பெண்ணே என்று கூறியது பிற்காலத்தில் பத்திரிகை என்பது இதழியல் என்ற அளவுக்கு நம் தமிழ் தமிழில் விவரிக்கப்பட்டுள்ளது தமிழ் பத்திரிகைகளை பற்றி அவர் அவ்வாறு புகழ்ந்து கூறியிருக்கின்றார் இந்த தமிழ் பத்திரிகைகள் வருவதற்கு முன்னால் செய்தி பரிமாற்றங்கள் இந்த பத்திரிகைகளுக்கு வேண்டிய செய்திகளை கொண்டு சேர்க்கின்ற பிரச்சனை இருந்தது உதாரணமாக ஒரு தகவல் படித்திருக்கின்றேன் அமெரிக்காவில் ஆப்ரஹாம் லிங்கன் சுட்டுக் கொல்லப்படுகின்றார் அந்த செய்தி அமெரிக்காவிலிருந்து லண்டன் சென்று சேர்வதற்கு இரண்டு வாரங்கள் பிடித்தன என்பார்கள் காரணம் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு செல்கின்ற ஒரு கப்பலில் அந்த தகவல் அந்த கப்பல் லண்டன் சென்று இரண்டு வாரங்கள் கழித்து அடையும் போதுதான் கொண்டு சேர்க்கப்படுகின்றது அதன் பின்னர் விஞ்ஞானத்தின் அடுத்த கண்டுபிடிப்பு வந்தது கம்பி தொடர்பு சேவைகள் தொலைபேசி டெலிகிராம் என்பது போன்ற சேவைகள் ஏற்படுத்தப்பட்டன இந்த சேவைகளின் மூலம் செய்திகள் உடனுக்குடன் அனுப்பப்பட்டன நீங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் நாற்பதாம் ஆண்டுகளில் பத்திரிகைகளுக்கான செய்திகள் நிருபர்களால் தொலைபேசிகள் மூலம் அனுப்பப்பட்டன புகழ்பெற்ற காந்தி என்ற ஆங்கில படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும் அதில் காந்தி நடத்துகின்ற சத்தியாகிரகம் போன்ற தகவல்கள் செய்திகளை நிருபர்கள் தொலைபேசி வழியாக தங்களின் பத்திரிகைகளுக்கு தெரியப்படுத்தி அவைதான் செய்திகளாக வந்தன ஆனால் உடனுக்குடன் வர 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 முடிந்த செய்திகளாக அந்த காலத்தில் திகழ்ந்தன இதற்கு இதையெல்லாம் கூறும்பொழுது நீங்கள் ஒன்றை பொறுத்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் இங்கெல்லாம் தமிழர் கண்ட தகவல் ஊடகங்கள் என்றால் இதையெல்லாம் தமிழர்கள் கண்டுபிடித்ததா என்றால் இல்லை இவையெல்லாம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஆனால் இதை நாம் எப்படி இணைத்து பார்க்க வேண்டுமென்றால் ஒரு இடத்தில் தமிழ் மொழி இருக்கின்றது இன்னொரு இடத்தில் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கு கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ப தமிழ்மொழி எவ்வாறு தன்னை தயார்படுத்தி கொண்டது தமிழ்மொழி இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்குள் தன்னை எப்படி நுழைத்துக் கொண்டது என்பதுதான் நாம் அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம் இது முடிந்தவுடன் அடுத்த கட்டமாக வருகிறது கம்பியில்லா சேவைகள் அதாவது வான்வெளி மூலியமாக துணைக்கோளங்கள் வழியாக தகவல்களை பரிமாறிக் கொள்ள முடியும் என்ற விஞ்ஞான கண்டுபிடிப்பு வருகின்றது இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு பல்வேறு தகவல் சாதனங்களுக்கு வித்திட்டது குறிப்பாக வானொலி இந்த வானொலி வந்தவுடன் வானொலியில் தமிழ் சேவைகளும் தமிழ் செய்திகளும் ஒளிபரப்பாக தொடங்கின குறிப்பாக இரண்டாம் உலக யுத்தத்தின் போது சரித்திரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் பல முக்கியமான தலைவர்களின் உரைகள் வானொலிகள் வழியாகத்தான் ஆற்றப்பட்டன முக்கியமான போர் அறைகூல்கள் போர் பற்றிய செய்திகள் எல்லாம் வானொலிகள் மூலியமாக தான் மூலமாகத்தான் பரிமாறிக்கொள்ளப்பட்டன இந்த வானொலி என்ற தகவல் ஊடகம் தாண்டி அடுத்ததாக வந்தது தொலைக்காட்சி படங்களை நேரடியாக தொலைக்காட்சிகளில் பார்த்து செய்திகள் செய்தி தொகுப்புகள் அந்த தொலைக்காட்சிகளில் வழங்கப்பட்டன அப்பொழுது கூட உடனுக்குடன் செய்திகள் பரிமாறப்படும் நிலைமை ஏற்படவில்லை பின்னர் விஞ்ஞானத்தின் அடுத்த வளர்ச்சியாக தொலைக்காட்சியில் நேரலைகள் ஒளிபரப்பப்பட்டன உங்களுக்கு ஒன்றை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன் முதன் முதலாக இந்த நேரலையில் சகாப்தம் படைத்த நிகழ்ச்சிகள் அமெரிக்க அதிபர் தேர்தல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் கென்னடிக்கும் நிக்சனுக்கும் இடைப்பட்ட அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்கும் வரை தொலைக்காட்சியில் செய்திகளாக பார்த்து கொண்டிருந்த அமெரிக்க மக்கள் முதல் முறையாக இரண்டு அதிபர் வேட்பாளர்களுக்கு இடையில் நடக்கின்ற விவாதத்தை தொலைக்காட்சியில் காண்கின்றார்கள் அந்த தொலைக்காட்சியில் கென்னடி ஜோனெஃப் கென்னடி பேசிய விதம் அவரது கவர்ச்சி அவரது உரையாற்றும் திறன் விவாதிக்கின்ற திறன் அனைத்தையும் பார்த்துதான் அவர்கள் அவருக்கு வாக்களித்தார்கள் என்பது சரித்திரம் கூறுகின்ற உண்மை இன்றைக்கு அமெரிக்க அதிபர் தேர்தல் என்பது யார் வெல்வார்கள் என்பது தொலைக்காட்சியில் நடக்கின்ற நேரடி விவாதங்களை வைத்துதான் நடக்கின்றது இதையடுத்து தொலைக்காட்சிகள் இன்றைக்கு நேற்று வரை இப்படித்தான் தகவல் ஊடகங்களில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன நாம் இப்பொழுது வர வேண்டியது இன்றைய காலகட்டம் இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்கின்றது என்றால் இந்த எல்லாவற்றிலும் தமிழ் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வந்திருக்கின்றது அச்சு வடிவில் தமிழிலும் பத்திரிகைகள் வந்துவிட்டன தொலைக்காட்சி சொல்லவே வேண்டியதில்லை தமிழ் அலை அலைவரிசைகள் வந்துவிட்டன வானொலியில் இருபத்தி நாலு மணி நேரம் துல்லிய ஒளிபரப்புகள் எஃப்எம் ரேடியோ வந்துவிட்டது எல்லாவற்றிலும் தமிழ் ஈடுபடுத்தி கொண்டு வந்துவிட்டது ஆனால் இன்று நடப்பது அதைவிட ஒரு முக்கியமான ஒரு புரட்சிகரமான யுகத்தில் இருக்கின்றோம் இங்கே தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற செல்லியல் என்ற ஒரு தகவல் தள தளமும் முக்கியத்துவம் பெறுகின்றது நான் இதை விளம்பரப்படுத்துவதற்காக சொல்ல வரவில்லை ஆனால் செல்லியல் என்பது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நவீன தொகு தொழில்நுட்ப யுகத்தில் எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதும் இந்த உரையின் எனது நோக்கம் இன்று நடக்கிறது அதாவது நான் சொன்ன சொன்னபடி மூன்றாவது காலகட்டம் இன்று நடப்பது என்னவென்றால் செய்திகளை பத்திரிக்கைகளை வாங்கி மக்கள் படிப்பது படிக்கின்ற காலம் மலையேறிவிட்டது அச்சு வடிவ வடிவிலான பத்திரிகைகளுக்கான ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகின்றது உலகம் முழுவதிலும் நூற்றுக்கணக்கான வார பத்திரிக்கைகள் நாளிதழ்கள் மூடப்பட்டு விட்டன அவையெல்லாம் ஒன்று அறவே மூடப்பட்டு விட்டன அல்லது இணைய தளங்களாக மாற்றப்பட்டு விட்டன லண்டன் சென்றிருப்பவர்களுக்கு வெளிநா லண்டன் போன்ற வெளிநாடுகள் சென்றிருப்பவர்களுக்கு ஒன்று தெரியும் அங்கு யாரும் பத்திரிகைகளை காசு கொடுத்து வாங்குவதில்லை காரணம் ஒரு நாளில் ஏறத்தாழ நான்கு பத்திரிகைகள் இலவசமாக விநியோகிக்கப்படுகின்றன டேபிளாய்ட் வடிவில் பத்து இருபது பக்கங்களை கொண்ட பத்திரிகைகள் இலவசமாக ரயில் நிலையங்களில் மற்ற முக்கியமான மையங்களில் விநியோகிக்கப்படுகின்றன இங்கேயும் நமக்கு நல்ல உதாரணம் சன் பேப்பர் இலவசமாக உங்களுக்கு கிடைக்கின்றது அது ஒரு முக்கியமான வளர்ச்சி அச்சு வடிவில் வருகின்ற பத்திரிகைகளில் முக்கியமான வளர்ச்சி ஆனால் அதை கூட மக்கள் யாரும் இலவசமாக கொடுத்தாலும் யாரும் படிக்க தயாராக இன்றைக்கு இல்லை காரணம் இன்றைய நவீன தொழில்நுட்பங்கள் உடனுக்குடன் அவர்களுக்கு செய்திகளை கொண்டு சேர்க்கின்றன இன்றைக்கு எது ஆட்சி செய்கிறது என்றால் இணையம் கணினி மற்றொன்று கை தொலைபேசி இன்றைய தகவல் நுட்பத்தின் தொழில்நுட்பத்தின் தகவல் ஊடகங்கள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது எந்த ஒரு தகவல் ஊடகமாக இருந்தாலும் அந்த தகவல் ஊடகம் உங்கள் கை வரவில்லை என்றால் அந்த தகவல் ஊடகம் காலப்போக்கில் தோல்வியடைந்துவிடும் என்பதுதான் இன்றைய யதார்த்தமான நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை இது யா எந்த ஒரு தனி மனிதனின் விருப்பமோ வெறுப்போ வெறுப்போ அல்ல எந்த ஒரு அரசாங்கத்தின் கட்டுப்பாடும் அல்ல இது காலத்தின் கட்டாயம் விஞ்ஞான கண்டுபிடிப்பின் கட்டாயம் ஆக இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால் என்றால் சிஎன்என் போன்ற தொலைக்காட்சிகள் தங்களின் செய்திகளை தொலைபேசி வழியாக அனுப்புகின்றன ஒரு பத்திரிகைகள் ஸ்டார் ஸ்டேட் டைம்ஸ் அல்லது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் கை தொலைபேசிக்குள் தங்களின் செய்திகளை அனுப்புகின்றன இதை தவிர சில முக்கியமான தகவல் தளங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் என்று இந்த தகவல் தளங்கள் செய்திகளை உடனுக்குடன் பரிமாறுகின்றன இன்றைக்கு ஒரு பத்திரிகை வெளிவருகின்ற செய்தி உடனுக்குடன் ஃபேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது ட்விட்டரில் போடப்படுகின்றது ஒரு ஒரு உதாரணம் சொல்கின்றேன் முன்பு நஜீப் பிரதமராக இருந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்கின்றார் என்றால் அல்லது மோடி நரேந்திர மோடி இந்திய பிரதமர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்கின்றார் என்றால் அவர்கள் சென்று கலந்து கொண்டு வந்தவுடன் அதை ஃபோட்டோ எடுத்து பர்னாமா என்ற செய்தி நிறுவனம் அதை ஒரு செய்தியாக தயாரித்து பத்திரிக்கைகளுக்கு அனுப்பும் எப்படி அனுப்பும் என்றால் டெலி பிரிண்டர் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு டைப்ரைட்டர் போன்ற இயந்திரம் இங்கேருந்து டைப் பண்ணுவார்கள் அந்த இயந்திரத்தில் அது டைப் அடிக்கப்பட்டு ஒரு செய்தியாக வரும் நீங்கள் பேப்பரை உள்ளே ரோல் பண்ண பேப்பரை வைத்திருந்தால் அது வெளியே வந்து அடித்து கொண்டே வெளியே வரும் அதை எடுத்து தமிழ் பத்திரிகையில் சம்மந்தப்பட்டவர்கள் தெரிந்திருக்கும் அதை எடுத்து அவர்கள் சென்று அதை செய்தியாக பிரபு பிரசுரிப்பார்கள் இப்படி வருகின்ற செய்திகள் ஆங்கிலத்தில் தான் வருமே தவிர தமிழில் வந்ததில்லை காரணம் தமிழில் அப்பொழுது வரை இருந்தது தமிழ் டைப் ரைட்டர் மட்டும்தான் இந்த டைப்ரைட்டர் அடித்து முடிஞ்ச வரைக்கும் ஃபேக்ஸ் என்பார்கள் தொலைநகல் மூலமாக நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப முடியும் இப்பொழுது அந்த தொலைநகல் என்பது தொலைந்தே போய்விட்டது காரணம் யாரும் ஃபேக்ஸ் என்பதை பாய் உபயோகிப்பதே இல்லை இதுவரை தமிழ் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு சாதனங்களுக்குள் தன்னால் நுழைத்து கொள்ள முடியாமல் தடுமாறியது என்பதுதான் உண்மை இந்த நான் முன்பு கூறியபடி நஜீப் ஒரு செய்தி ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த செய்தியை பர்னாமா அனுப்பி மறுநாள் பத்திரிகைகளில் நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைக்கு நடப்பது என்னவென்றால் நஜீப் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெளியே வந்து காரில் உட்கார்ந்தவுடன் அந்த நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை என்ன செய்கிறார் ட்விட்டர் என்று அவருக்குள்ள அக்கவுண்டில் அந்த படத்தை போட்டு நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இப்பொழுது வெளியே வருகின்றேன் என்று கூறுகின்றார் அல்லது அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒரு நபர் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போட்டு நஜீப் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இப்படி சொன்னார் என்று ஒரு செய்தியை வெளியிடுகின்றார் அது உடனே லட்சக்கணக்கானவர்களுக்கு அடுத்த சில விநாடுகளில் போய் சேர்கின்றது கை தொலைபேசி வைத்திருப்பவர்கள் அதனை எடுத்து பார்த்து தெரிந்து கொள்கின்றார்கள் இது ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்னொன்று இன்ஸ்டாகிராம் என்பது புகைப்படங்களை பகிர்ந்து கொள்வது எனவே இப்பொழுது போன்ற தகவல் ஊடகங்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் நான் முன்பு கூறியது போன்று டெலிகிராம் டெலிபிரிண்டர் என்பது போன்ற கண்டுபிடிப்புகளில் தமிழை தமிழ் நுழைத்துக்கொள்ள கொள்ள தடுமாறியது ஆனால் கணினி கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அந்த நிலைமை மாறியது கணினிக்குள் தமிழ் எளிதாக நுழைந்து கொண்டது பலர் ஆச்சரியப்பட்டார்கள் இந்தியாவிலேயே கணினியில் முதன் முன முதன் முதலாக நுழைந்த மொழியும் நான் நினைக்கின்றேன் இன்று வரை மிக அதிகமாக எல்லோரும் நினைப்பார்கள் இந்தி என்று மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற மொழியும் தமிழ்தான் நமக்கு இரநூத்தி நாற்பது வார்த்தைகள் இருக்க சொற்க எழுத்துக்கள் இருக்கின்றனவே இதை எப்படி இருபத்தாறு எழுத்துக்களை கொண்ட ஆங்கில மொழி பயன்படுத்துகின்ற கணினிக்குள் அடக்கப்போகின்றார்கள் என்று பலர் வியந்து கொண்டிருந்த நிலையில் தமிழ் எளிதாக நுழைந்து கொண்டிருந்தது காரணம் தமிழுக்கு இருந்த இலக்கணம் உங்களுக்கெல்லாம் அதை விள நான் தமிழ்மொழி வகுப்பு நடத்த எனவே உயிரும் மெய்யும் இணைந்த உயிர்மை எழுத்துக்களாக எப்படி எளிதாக தமிழ் கணினிக்குள் வந்தன என்பது அது ஒரு தனி கதை கணினிக்குள் வந்தவுடன் இந்த தமிழ்மொழி இணையத்திலும் இடம்பெற்றது இந்த இடத்தில்தான் எங்களது செல்லியல் என்ற தளத்தின் தொழில்நுட்ப வடிவ வடிவமைப்பாளரும் தொழில்நுட்ப வல்லுநருமான திரு முத்து நெடுமாறன் அவர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய பின்னணியில் இருந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய சேவைகளை தமிழ்மொழிக்கு ஆற்றி வந்திருக்கிறார் என்பதை உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் இந்த இடத்தில் நினைவு கூற விரும்புகின்றேன் முரசு என்ற தமிழ் மென்பொருளை கண்டுபிடித்து அதனை கணினிக்குள் கொண்டு வந்து இன்று அதனை முப்பது ஆண்டு காலமாக விற்பனை செய்து பயன்படுத்தி இன்று இலவசமாக நாங்கள் முத்து அவர்கள் அதனை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் அந்த மென்பொருளை நீங்கள் இலவசமாக கணினியிலிருந்து பதிவிறக்கம் செய்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பல்வேறு வடிவங்கள் கிடைக்கின்றன இந்த முரசு வடிவம் இலவசமாக கொடுக்கப்படுகின்றது இப்பொழுது இந்த தமிழ் தமிழ்மொழியில் தமிழ்மொழி வடிவங்கள் கை தொலைபேசியிலும் கொண்டு வரப்பட்டுவிட்டது உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே பெரிய தொலைபேசி நிறுவ தொலைத்தொடர்பு நிறுவனம் ஆப்பிள் கை தொலைபேசிகளை உற்பத்தி செய்கின்றார்கள் அவர்களும் கூகுள் போன்ற நிறுவனங்களும் கை தொலைபேசிக்குள் தமிழை கொண்டு வந்து விட்டார்கள் ஓகே இதன் மூலம் என்ன நடக்கின்றது என்றால் இப்பொழுது நீங்கள் கை தொலைபேசியிலேயே தமிழில் செய்திகளை பரிமாறிக்கொள்ளலாம் அதே வேளையில் தமிழில் செய்திகளை நீங்கள் பரிமாறிக்கொள்கின்ற அதே வேளையில் நான் முன்பு கூறியபடி எல்லா தகவல் ஊடகங்களும் கை தொலைபேசிக்குள் தான் வர வேண்டும் என்று கூறியபடி எப்படி அவற்றை கொண்டு வருகின்றார்கள் என்றால் மொபைல் அப்ளிகேஷன் என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அதாவது இன்று உலகம் முழுக்கவே என்ன நடக்கின்றது என்றால் கை தொலைபேசியை வைத்து தான் இலங்கை இயங்கிக் கொண்டிருக்கின்றது நீங்கள் படம் பார்க்க இன்றைக்கு போக வேண்டுமா முன்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் பழைய எம்ஜிஆர் ரசிகர்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்பாகவே தேட்டரில் இன்றைக்கு பத்து மணி முதல் டிக்கெட்டுகள் கொடுப்பார்கள் என்பார்கள் நீளமான நிற்கும் அடித்து பிடித்து சட்டையை கிழித்து கொண்டு வேறு வெளிய டிக்கெட்டுகள் வாங்கி ரெண்டு நாட்கள் கழித்து படம் பார்ப்பார்கள் அந்த டிக்கெட்டுகள் பிளாக் மார்க்கெட்டில் ஒரு ஒரு வெள்ளி டிக்கெட்டு பத்து வெள்ளி வரை விற்ற சரித்திரமும் உலகம் சுற்றும் வாலிபன் போன்ற படங்களுக்கு நூறு வெள்ளி வரை பிளாக் மார்க்கெட்டில் டிக்கெட்டுகள் விற்ற வரலாறுகளும் நமது நாட்டில் உண்டு ஆனால் இன்று என்ன செய்கின்றோம் ஃபோனை எடுக்கின்றோம் எந்த தேட்டர் என்ன படம் எந்த இடத்தில் இங்கே உட்கார்ந்து படம் பார்க்க வேண்டும் என்று நீங்களே தேர்வு செய்து கொண்டு அல்லவா அதுதான் மொபைல் அப்ளிகேஷன் இப்பொழுது அது கூட ஒரு காலத்தில் ஒரு பெண்ணை ஒரு படத்துக்கு கூட்டி செல்வது என்பது அந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரியும் ஒரு பெரிய சாதனையாக பார்ப்பார்கள் இப்பொழுது என்னவென்றால் தியேட்டரிலேயே ஆணும் பெண்ணும் இணைந்து படம் பார்ப்பதற்கு வசதியாக நாக்காளிகள் அமைத்து விட்டார்கள் ஸோ இதெல்லாம் காலத்தின் முன்னேற்றம் இப்பொழுது நான் முன்பு சொல்லியபடி தொலைபேசி கை கை தொலைபேசியில் இந்த மொபைல் அப்ளிகேஷன் இதற்கு தமிழில் சூட்டப்பட்டிருக்கின்ற பெயர் குறுஞ்செயலி இந்த செயலிகள் மூலமாக எல்லா விவரங்களும் கை தொலைபேசிக்குள் வருகின்றன ஆக செல்லியல் என்பது என்னவென்றால் செய்திகளை தொலைபேசியில் ஒரு குறுஞ்செயலி வடிவத்தில் உங்களுக்கு செய்திகளை கொடுப்பது இது எல்லா பத்திரிகைகளும் செய்து கொண்டிருக்கின்றன என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் மலேசியாவில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆங்கிலத்தில் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன தமிழிலும் ஆங்கிலத்திலும் குறிப்பாக தமிழில் குறுஞ்செயலி வடிவத்தில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற ஒரே தமிழ் ஊடகம் செல்லியல் மட்டும்தான் இதனை இதைவிட முக்கியமான சாதனை என்ன என்னவென்றால் மலேசியாவுக்கு வெளியே நீங்கள் பார்த்தீ பார்த்தால் சிங்கப்பூரில் செய்தி என்ற வடிவில் கடந்த ஆறு மாதமாக ஒரு செயலி வடிவத்தில் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நாங்கள் ஏறத்தாழ இரண்டரை வருடங்களாக இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் வெளிவந்து கொண்டிருக்கின்றது இவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் இந்த சிங்கப்பூரில் வெளிவந்து கொண்டிருப்பது மீடியா காப் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அரசாங்க ஆதரவு பெற்ற ஒரு மாபெரும் தகவல் நிறுவனம் பத்திரிகைகளாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கோடிக்கணக்கான வெள்ளி முதலீடு கொண்ட அந்த நிறுவனம் நடத்துகின்ற செயலி தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் பல வருடங்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற தமிழ் பத்திரிகைகளை நடத்தி கோடிக்கணக்கில் சம்பாதித்த நிறுவனங்கள் தங்கள் லாபத்தின் ஒரு பகுதியை இதுகாரம் சம்பாதித்த லாபத்தின் ஒரு பகுதியை செலவழித்து நடத்தி கொண்டிருக்கின்ற குறுஞ்செயலிகள் அவர்களுடையது ஆனால் நாம் சுயம்புவாக எந்த தமிழ் பத்திரிகைகளின் பின்னணியும் இல்லாமல் பக்கபலமும் இல்லாமல் சொந்தமாக நாங்கள் தோற்றுவித்ததுதான் செல்லியல் இதற்குரிய தொழில்நுட்ப வடிவத்தை முத்துநெடுமாறன் வழங்க அதன் உள்ளடக்கத்தை நான் பொறுப்பேற்று செய்து கொண்டிருக்கின்றேன் இதில் மற்றொரு குறிப்பிடத்தக்க முக்கிய சாதனை என்னவென்றால் இதனை நாங்கள் இலவசமாகவே கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதாவது பத்திரிகைகள் என்று வரும்பொழுது அவர்கள் ஒரு விலைக்கு விற்று விற்பனை செய்து அதில் ஒரு லாபம் அடைகின்றார்கள் அந்த லாபத்தின் ஒரு பகுதியை இலவசமாக இணைய பத்திரிகைகளாக உங்களுக்கு தருகின்றார்கள் உதாரணமாக ஸ்டார் இலவசம் என்று நீங்கள் கூறலாம் ஆனால் அவர்கள் கோடிக்கணக்கில் விளம்பரங்கள் மூலியமாகவும் அச்சு பத்திரிகைகள் மூலமாகவும் சம்பாதித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை முழுக்க முழுக்க இலவசமாக எந்த ஒரு லாபம் கருதியும் செய்யாமல் இதை இலவசமாக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் இனி அடுத்த கட்டம் என்ன என்பது நமது கேள்வி இதுதான் எனது உரையின் நான்காவது கட்டம் இறுதி கட்டம் எனவே நீங்கள் உணவருந்து செல்வதற்கு முன்னால் இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டால் முடிந்துவிடும் இந்த நான்காவது கட்டம் என்ன என்றால் இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் தகவல் தொழில்நுட்பத்தில் நான் முன்பு கூறியபடி தமிழ் எந்த மொழிக்கும் இரண்டாம் பட்சமல்ல எந்த மொழியை விடவும் தகுதி குறைந்ததல்ல என்பதை நிரூபிக்கும் வண்ணம் இந்த நவீன அதிநவீன கண்டுபிடிப்பில் நுழைந்து கொண்டு விட்டது இன்றைக்கு நீங்கள் செல்லியல் மூலமாக நீங்கள் படித்தால் ஆங்கிலத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற அதே செய்திகள் எவ்வளவு உடனுக்குடன் உங்களை வந்தடைகின்றனவோ அதே வேகத்தில் அதே விரைவில் தமிழில் உங்களை வந்தடைகின்றன இதில் இன்னொரு தொழில்நுட்பத்தையும் நாங்கள் புகுத்தி இருக்கின்றோம் அதாவது புஷ் மெசேஜ் என்பார்கள் இன்றைக்கு நவீன இளைஞர்களுக்கு நாட்டில் என்ன நடக்கின்றது என்பதை பத்திரிகைகள் வாங்கி படித்து தெரிந்து கொள்கின்ற பொறுமை யாருக்கும் இல்லை ஒரு காலத்தில் செய்திகளை தேடி வாசகர்கள் வந்தார்கள் இன்று காலம் மாறிவிட்டது செய்திகள் வாசகர்களை தேடி செல்ல வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இளைஞர்களும் யுவதிகளும் ஃபேஸ்புக் போன்ற வடிவங்களில்தான் செய்திகளை தெரிந்து கொள்ள விரும்புகின்றார்களே தவிர கடைக்கு சென்று பேப்பர் வாங்கி யாரும் செய்திகளை தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை இந்த இடத்தில் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன் இந்த அச்சு பத்திரிகைகள் எவ்வளவு தூரம் வலிமை பெற்றிருந்தன ஆதிக்கம் செலுத்தியிருந்தன என்பதை இதை இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதாவது தொலைக்காட்சியில் இன்று இன்று போ இது இன்றைக்கு போல நேரலைகள் அவ்வளவாக இல்லாத காலம் நான் ஒரு முறை சென்னை சென்றிருந்தபோது அங்கே பத்திரிக்கைகள் முடிந்து விடுகிறேன் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் சென்று கீழே உள்ள ஒரு தேநீர் கடையில் பத்திரிகை வாங்கி வருவேன் நான் தங்கியிருந்த வீட்டிலிருந்து அருகில் ஒரு நாள் பத்திரிக்கை வருவதற்கு தாமதம் ஒரு அரை மணி நேரமே தாமதம் தாமதமாகிவிட்டது ஒரு ஒரு ஊராக வந்து இன்றைக்கி வந்துருச்சா பேப்பர் வந்துருச்சா தந்தி வந்துருச்சா தனமலை வந்துருச்சா வந்து கேட்டுக்கிட்டே இருந்து ஒரு பத்து பேர் இரு சேர்ந்து விட்டார்கள் பத்திரிகை இன்னும் வரவில்லை கொஞ்ச நேரத்தில் அந்த பத்திரிகையை கொண்டு ஒரு கட்டாக சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு வந்து நிறுத்தியவுடன் அந்த 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 கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் ஆளுக்கு ஒரு தேநீர் குடித்து கொண்டே பேசிக்கொள்வாங்க த தலைவர் தஞ்சாவூரில் பேசினார் என்ன சொன்னார்ன்னு தெரியல அங்கே தலைவி அங்கே போனாங்க என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல அது உடனே என்ன இன்றைக்கி இந்த பேப்பர் காரணம் காணும் அப்படின்னு எல்லாம் நின்று கொண்டிருந்தார்கள் அந்த சைக்கிளில் பத்திரிக்கை வந்தவுடன் ஒரு என்று ஆளுக்கு ஒரு பத்திரிகையை கொண்டு காசை கொடுத்துவிட்டு உடனே வாங்கி படிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் இன்றைய நிலைமை அது இந்த செய்திகளை நாம் வாசகர்களை தேடிச் சென்று அவர்களை சீண்டி அவர்களுக்கிடம் கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கின்றது அதுதான் இந்த புஷ் மெசேஜ் இன்று ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகிவிட்டது விழுந்து விட்டது என்றவுடன் நாங்கள் என்ன செய்கிறோமோ அந்த செய்தியை உடன் அது ஒரு குறுஞ்செய்தியாக இந்த முன்பு சொன்னபடி அந்த மொபைல் அப்ளிகேஷன் அந்த செய்தி அந்த வடிவத்தில் அனுப்பப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு ஒளியுடன் அந்த எஸ்எம்எஸ் மெசேஜ் போல வரும் அதை பார்த்தவுடன் அந்த செய்தி வரும் ஏர் ஏசியா விமானம் விபத்துக்குள்ளானது உடனே அந்த செய்தியை நீங்கள் கிளிக் செய்தீர்களானால் அந்த செய்தி முழுமையாக வரும் அதை தொடர்ந்து நீங்கள் படிக்கலாம் இதுதான் இந்த நவீன அதிநவீன யுகம் இது சிஎன்என் முதற் ஆங்கிலத்தில் வெளி நியூயார்க் டைம்ஸ் போன்ற உலக புகழ்பெற்ற முன்னணி பத்திரிகைகள் எல்லாம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன இதற்கு நிகராக நாங்கள் செல்லியலும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பெருமை கொள்கின்றேன் நாளை என்ன நடக்கப் போகின்றது என்பதுதான் சுவாரஸ்யம் தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில் அடுத்த கட்டம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது யாரும் யூகித்து சொல்லவோ கற்பனை செய்து பார்க்கவோ முடியாது காரணம் எந்த மனிதனின் மூளைக்குள் எத்தகைய விஞ்ஞான கடி கண்டுபிடிப்புகள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன என்பது யாருக்கும் தெரியாது இந்த நிலையில் இப்பொழுது நான்கு முனைகளில் தகவல் தொழில்நுட்பங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகின்றன முதலாவது தொலைக்காட்சி தொலைக்காட்சி என்னும் பொழுது இப்பொழுது எல்லாமே நேரலையாக வந்துவிட்டது ஜெயலலிதா சிறையிலிருந்து விடுதலை என்ற செய்தி வந்தவுடன் முன்பெல்லாம் அடுத்த நாள் பத்திரிகை படித்து தெரிந்து கொண்ட நாம் இன்று என்ன செய்கிறோம் தொலைக்காட்சியில் இருந்து கொண்டு தொலைக்காட்சியில் முன்னால் வந்து கொண்டு ஜெயலலிதா வெளியே வந்து அவங்க காரில் ஏறி வீட்டுக்கு சென்று பாயஸ் கார்டில் இறங்குற வரைக்கும் தொலைக்காட்சிகள் நமக்கு நேரலைகளாக வீட்டு உள்ளுக்கு தான் போகல அனுமதிக்காதனால் அது வரைக்கும் வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க அதுவரை தொலைக்காட்சிகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன இன்னொரு புறத்தில் வானொலிகள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன நாளைய வானொலிகள் என்று வரும்பொழுது நீங்கள் பத்திரிகை தமிழ் அச்சு பத்திரிகைகள் என்று பார்த்தால் அச்சு பத்திரிகைகள் அரசாங்கத்தின் அனுமதி பெற்று அவர்களிடமிருந்து ஒரு பெர்மிட் வாங்கி தான் நடத்த வேண்டும் என்ற காலகட்டம் மாறிப்போய் இணையம் மூலம் யார் வேண்டுமானாலும் எந்த லைசன்ஸும் இல்லாமல் கற்றற்ற ஒரு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நடத்த முடியும் என்ற நிலைமை வந்துவிட்டது இதுவே தான் இப்பொழுது வானொலிக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது ஆன்லைன் ரேடியோ என்று கூறப்படும் வானொலிகள் வரத் தொடங்கியுள்ளன அதாவது நீங்கள் எப்படி இணையத்தில் செய்திகளை படிக்கின்றீர்களோ அதேபோல வானொலி மூலம் நீங்கள் செய்திகளையும் பாடல்களையும் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த வானொலிகள் மூலம் அரசாங்கத்திற்கு அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாத செய்திகள் அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகளும் வரத் தொடங்கும் இது அடுத்த கட்டம் நாளைய கட்டம் மூன்றாவதாக என்ன நடக்கின்றது என்றால் நான் முன்பு கூறியபடி அச்சு பத்திரிகைகள் முக்கியத்துவம் இழந்து வருகின்றன அச்சு பத்திரிகைகள் நாளிதழ்கள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஆறு தமிழ் பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த பத்திரிகைகளை சென்று நீங்கள் சம்பந்தப்பட்டவர்களை பேசினால் தெரியும் அதில் உள்ள சிரமங்கள் காரணம் மிகவும் செலவான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது அச்சு பேப்பர் விலை எல்லாம் எனவே அடுத்த கட்டம் என்னவாக இருக்கப் போகின்றது என்றால் ஒரு மிக மிக மலிவான முறையில் பத்திரிக்கைகள் அச்சடிக்கப்பட முடியும் என்றால் இன்றைக்கு ஒரு வெள்ளிக்கு அச்சடிக்கப்படுகின்ற பத்திரிகை ஒரு பத்து காசு இருபது காசு அச்சடிக்கப்பட முடியும் என்றால் அதற்குரிய தொழில்நுட்பம் கண்டுபிடிக்க முடியும் என்றால் இப்போ உங்களுக்கு தெரியும் டாலர் பேப்பர்ல பேப்பர்லேருந்து பிளாஸ்டிக் கொண்டாந்தாங்க அந்தமாரி பிளாஸ்டிக்லேயோ எதுலேயோ ஒரு மிக மிக மலிவான முறையில் அச்சடிக்கப்படும் சூழ்நிலை உருவானால் அதன் மூலம் பத்திரிகை விலைகள் குறையும் என்றால் பத்திரிக்கைகள் ஒரு கால் தொடர்ந்து இயங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இல்லாவிட்டால் இதே போன்ற சூழ்நிலை தொடர்ந்தால் ஒன்று பத்திரிகைகள் இலவசமாக விநியோகிக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் காலப்போக்கில் பணம் கொடுத்து மக்கள் வாங்க மாட்டார்கள் இது யதார்த்த நிலை அதாவது நாம் நடக்க வேண்டும் என்று நாம் யாரும் விரும்பவில்லை இது யதார்த்த நிலை இந்த பத்திரிகைகள் செய்திகள் எல்லாம் கை தொலைபேசியிலேயே இப்பொழுதே வந்துவிட்டன நாளையும் இதுதான் நடக்கப் போகின்றது இந்த நாளைக்கு இன்னொரு விஷயம் நடக்கப் போக விஞ்ஞான புரட்சி என்ன நிகழப்போகிறது என்றால் உங்களுக்கு வைஃபை என்பது தெரியும் இப்பொழுது எதுவரை கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் இப் ஒரு பல்கலைக்கழகம் செல்கின்றீர்கள் இப்போது நீங்கள் மலையா பல்கலைக்கழகம் போனால் அந்த மலையா பல்கலைக்கழகத்தில் அந்த மலையா பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் இலவச இணைய வசதி இருக்கின்றது உங்கள் ஃபோனையும் நீங்கள் க கம்ப்யூட்டரையும் நீங்கள் கொண்டு போய் சென்று ஓப்பன் செய்து நீங்கள் இணைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும் இலவசமாக இது நாளடைவில் நகர்களுக்குள் வரப்போகின்றது இப்பொழுது உதாரணமாக கோலாலம்பூர் முழுக்க ஒய்ஃபை என்று கொண்டு வரப்போகின்றார்கள் பினாங்கில் ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு திட்டம் இந்தியாவில் கல்கத்தாவில் போவதாக ஒரு திட்டம் இப்படி என்ன நடக்கப் என்றால் ஒரு நகரம் முழுக்க வைஃபை ஆகிவிடும் அப்போ அந்த நகரத்தில் இப்பொழுது எப்படி எங்கிருந்தாலும் நீங்கள் தொலைபேசியில் பேசி தொலைபேசியில் பேசுகின்றீர்களோ போல் இந்த இணைய வசதிகள் எந்த மூலையில் நீங்கள் நின்றாலும் உங்களுக்கு கிடைத்துவிடும் ஆக உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கை தொலைபேசி நீங்கள் எங்கிருந்தாலும் இணையத்தில் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் இமெயில் அனுப்பப் போகிறீர்களா செய்திகளை பெறப்போகின்றீர்களா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் கை தொலைபேசிகளிலேயே பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆக நாளைய உலகம் எப்படி இருக்கப் போகின்றது என்றால் இந்த எல்லா தகவல் தகவல்களும் செய்திகளும் உலகில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் கை தொலைபேசிக்குள் வரப்போகின்றன கை தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இணைய வசதிகள் மூலமாகத்தான் மக்கள் தொடர்புகள் ஏற்படுத்த முடியும் என்பதுதான் நடக்கப் போகின்றது இதை தாண்டி இன்னொரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்தால்தான் இது மாறுமே அது எத்தனை காலத்தில் நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது ஒரு ஆண்டில் நடக்கலாம் ஐம்பது ஆண்டுகளில் நடக்கலாம் பத்தாண்டில் இதுதான் நடக்கப் போகின்றது ஸோ அடுத்த கட்ட தகவல் ஊடகங்கள் என்னும் பொழுது இதற்கு தமிழ் தன்னை தயார்படுத்தி கொண்டுள்ளதா என்றால் நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் கைத்தட்டிக்கொள்ள வேண்டிய விஷயம் தமிழ் தன்னை தயார்படுத்திக் கொண்டுள்ளது அதற்கு தக்கதொரு உதாரணம் செல்லியல் போன்ற குறுஞ்செயலிகள் எத்தகைய தகவல்களாக இருந்தாலும் எத்தகைய விவரங்களாக இருந்தாலும் இனி கைத்தொலைபேசிகளில் பரிமாறிக்கொள்ளக்கூடிய யுகம் அந்த யுகத்துக்குள் தமிழும் தன்னை நுழைத்து கொண்டு விட்டது என்பதை கூறிக்கொண்டு எனக்கு இந்த தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்ள வாய்ப்பளித்த அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டுக் குழுவினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு, எனது